ஸ்ரீமத் பகவத்கீதையின் இறுதி அத்தியாயத்தில் உள்ள 68வது ஸ்லோகம் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை பாடியவர் திருமதி நளினி மோகன் அவர்கள். இதுவரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கீதோபதேசத்தை கூறி இதை யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது என்பதை விவரித்தார். இப்பொழுது மேற்கொண்டு கூறுகிறார், அர்ஜுனா, எவன் ஒருவன் இந்த கீதோபதேசத்தை கூறுகிறானோ அவனது குறிக்கோள் பகவான் மட்டுமே இருந்தால் நிச்சயமாக அவன் முக்தியை அடைவான், என்னை வந்து அடைவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எதற்காக இந்த உபதேசத்தை கூற வேண்டும் என்றால், பகவானின் பக்தியை ஏற்படுவதற்காக, அவனது பாவத்தை அடைவதற்காக, அதாவது அவனது பரமபதத்தை அடைவதற்காக, அவனது பாவங்களை பரப்புவதற்காக, அதே சமயம் உலகில் மக்கள் நல்வழி ஏற்படுவதற்காக இந்த உபதேசத்தை கூறுவது சிறப்பு என்கிறார். சரி, இந்த உபதேசம் என்ன கூறுகிறது என்றால், அர்ஜுனா, இந்த உபதேசத்தில் நான் பலவித ரகசியங்களை உனக்கு தொடர்ந்து கூறியிருக்கிறேன். அதே சமயம் ரகசியத்திலும் ரகசியத்தை உனக்கு விவரித்தேன். அதற்கு மேலும் ரகசியத்தின் மேன்மையை விவரித்தேன். அது மட்டுமல்ல, வேதம், உபனிஷத் இவற்றின் சாரத்தையும், அதாவது சரணாகதி என்றால் என்ன என்பதை உனக்கு முழுவதுமாக விவரித்தேன். இதுதான் கீதோபதேசத்தின் சாராம்சம். இந்த 5வது வேதமாகிய கீதோபதேசத்தை மற்றவருக்கு பகிர்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்கிறார். சரி, இப்படிப்பட்ட உபதேசத்தை அர்ஜுனா நீ யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடாது என்கிறார். யாருக்கு என்றால், எனது பக்தனுக்கு என்கிறார். அவர் பல இடங்களில் பக்தி, அனன்ய பக்தன், பரமபக்தன் என்று சொன்னார். இப்பொழுது அவர் குறிப்பிட்டு எனது பக்தன் என்று கூறுகிறார். எனது பக்தன் என்றால் யார் என்றால், பகவானிடம் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் வைத்திருப்பவன் எவனோ அவன் எனது பக்தன். அது மட்டுமல்ல, பகவான் அவரது மேன்மைகளை பயபக்தியுடன் மதிப்பவன். மேலும் பகவானது பற்றிய மேன்மைகளை கூறும்போது அதை கேட்க விரும்புபவன், இவனே எனது பக்தன். அப்படிப்பட்ட பக்தனுக்கு நீ இந்த உபதேசத்தை கூறுவாயாக. அதே சமயம் எந்த மனிதன் இதை போல் சொல்கிறானோ, அதை எந்த பக்தன் கேட்கிறானோ, கேட்பவனுக்கும் சொல்பவனுக்கும் நிச்சயம் முக்தி இருக்கிறது என்கிறார். அதே சமயம் ஒரு சத் சங்கத்தில் இதை கூறும்பொழுது சிலர் இதை சிரத்தையாக கேட்க மாட்டார்கள். அதை பற்றி நீ கவலைப்படாதே, நீ சொல்ல வேண்டியதை நீ விவரமாக கூறுவாயாக என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். இதைத்தான் இந்த கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜர் என்ற அவதாரம் எடுத்து பகவான் அந்த மூல மந்திரத்தை எல்லா மனிதருக்கும் சேருமாறு அவர் ஓம் நமோ நாராயணா என்பதை எல்லோருக்கும் அவர் உபதேசித்தார். ஆக இந்த உபதேசம் என்பதை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே பகவானது விருப்பம். அதே சமயம் யாருக்கு சொல்ல வேண்டும், யாருக்கு சொல்லக்கூடாது என்பதையும் அவர் பிரித்து காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலும் இதற்கு முன்றைய ஸ்லோகத்திலும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.